2014 தேர்தல் நேரத்துல நம்ம சொல்லப்பட்டதுங்க. அதுக்காக ஒரு வழக்கு வந்து தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள் போட்டிருந்த கேஸுங்க, அது வந்து பொய் வழக்கு என்று சொல்லி இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாங்க, இது எல்லாத்தையும் சந்திச்சு தாங்க. நம்ம ஒன்று சொத்து குவிப்பு வழக்கோ இல்லை லஞ்ச ஊழல் வழக்குக்கோ வரலைங்க. மக்கள் பிரச்சனையை, மக்கள் சொல்லும் பிரச்சனையை நம்ம வந்து தேர்தல் நேரங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் பேச வேண்டிய ஒரு சொல்கிறோம். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து பொது வாழ்க்கைக்கு வரும்பொழுது இது மாதிரியெல்லாம் வருவதை நம்ம வந்து நிச்சயமாக எல்லா சவால்களையும் சந்தித்தா தான் இந்த பொது வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இது வந்து பொய் வழக்கு என்று இன்றைக்கி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, அதனால் இது தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து பொது வாழ்க்கைக்கு வரும்போது கேப்டன் சந்திக்காததா, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்திலையுமே கேப்டன் மேலே அவது ஒரு வழக்கு போட்டாங்க. எல்லா இடத்துலையும் போய் எங்களுடைய ஜனநாயக கடமை, நாங்கள் சட்டத்தை மதித்து நாங்கள் வந்து அதை செய்துக்கிட்டு இருக்கோங்க. அதனால் வந்து மக்கள் பிரச்சனையை வந்து பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. எத்தனை வழக்கு போட்டாலும் நான் மக்களுக்காக நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருப்போம். மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, இது ஒரு நியாயத்துக்காக தான் நாங்கள் பேசுவோமே ஒழிய மற்றவர்களை மாதிரி லஞ்ச ஊழலுக்காகவோ சொத்து குவிப்பு வழக்கோ மற்ற குற்றம் செஞ்சோ நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரீமதி அப்படின்னு சொல்கிற ஒரு 12வது வகுப்பு மாணவி 12ஆம் தேதி இரவே இறந்து போயிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது கொலையா தற்கொலையா அப்படிங்கிறத தெரியலைங்க. இப்போ வன்முறையாளர்களை கைது செய்வதில் வேகம் காட்டும் ஒரு காவல்துறை, அந்த பெண்ணுக்கு நீதி கிடைப்பதற்கு வந்து இன்றைக்கி வேகத்தை காட்டலை. முதல் அறிக்கையை கேப்டன் சார்பாக, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் 14ஆம் தேதியே அறிக்கை கேட்டிருக்கோம். அந்த பெண் உண்மையில் கொலை செய்யப்பட்டாலா இல்லை தற்கொலையா அப்படிங்கிறது உடனடியாக தெரியணும். காவல்துறை மற்றும் தமிழக அரசின் மெத்தனை போக்கு தான் இவ்வளோ தூரம் இது வந்து போகிறதுக்கு காரணம். அப்போது இந்த படிக்கிற மாணவிகளுக்கு என்ன பாதுகாப்பு இங்கே இருக்குது? ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. எப்படி அந்த மாணவி இறந்தாங்க? இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? அந்த பெண்ணுக்கு வந்து இரத்த கசிவு இருக்குது உடம்பில், பட் எங்கேயுமே போன் ஃப்ராக்சர் இல்லை. இப்போ 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்தால் கட்டாயம் போன் ஃப்ராக்சர் இருக்குமா இருக்காதுங்களா? அப்போ என்ன அங்கே நடந்தது, ஆக்சுவலாக அந்த ஸ்கூலில் அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது என்பதை நிச்சயமாக கேப்டன் கொடுத்த அறிக்கையின்படி சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்றி அந்த மாணவிக்கும் அவங்க பெற்றோருக்கும் உரிய நீதியை உடனடியாக வாங்கி கொடுக்கணும் தமிழக அரசு. இன்றைக்கு போராட்டக்காரர்கள் என்று சொல்லி அவர்களை கைது செய்வதில் இருக்கும் வேகத்தை அந்த பெண்ணின் நீதிக்காக நிச்சயம் தமிழக அரசு கவனம் செலுத்தி, அது துறை மந்திரி, அதே போல் காவல்துறை, அந்த ஸ்ரீமதியின் பெற்றோருக்கும் மாணவ சமுதாயத்திற்கும் ஒரு நீதியை வாங்கி தரணும்னு சொல்லி தேமுதிக சார்பாக நான் எங்களுடைய வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறேன். சட்டம் ஒழுங்கு வந்து கேள்விக்குறியாக தான் இங்கே போயிட்டுருக்குதுங்க. நீங்களே எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, பத்திரிகையாளர்களுக்கே எல்லாமே தெரியும். எல்லா பக்கமும் வந்து சட்டம் ஒரு இது, எல்லா இடத்துலையுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது நிச்சயமாக சரி செய்ய வேண்டியது தமிழக அரசினுடைய கடமைங்க.